من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده فخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فقال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا اهل الكتاب تعالوا الى كلمه سواء بيننا وبينكم الا نعبد الا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا اربابا من دون الله فان تولوا فقولوا اشهدوا باننا مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகமும் பெரும்பான்மையான இடங்களிலே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹுடைய தூதரை புகழ் பாடுகின்றோம் என்ற பெயரால் ஏராளமான பிதாத்துகளையும் சிறுக்கையும் அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய இல்லம் எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தையே சிதைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய தூதர் எந்த பிதாத்திற்கு பயந்தார்களோ அந்த பிதாத்தை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூக மக்கள் இந்த மாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் மீது புகழ் பாட வேண்டாம், புகழ் பாடுவதே ஹராம் என்று யாரும் சொல்லல. மாறாக எப்படி அல்லாஹுடைய தூதரை புகழ வேண்டுமோ, எப்படி அல்லாஹுடைய தூதரை மேன்மைப்படுத்த வேண்டுமோ அந்த விதத்தில் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித்தரத்த மிக முக்கியமான உபதேசங்கள். அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ சஹாபாக்களோ காட்டித்தராத ஒரு காரியங்களை ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டுக்கு பிறகு வந்தவர்கள் கொண்டு வந்ததை எடுத்துக்கொண்டு மார்க்கமாக மக்களுக்கு மத்தியில் போதிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த மாதத்தில் பெரும்பாலான பள்ளிகளிலே நாம் பார்க்கின்றோம். பள்ளி வாசல்கள் அலங்கரிக்கப்பட்டு பூக்கள் தொங்கவிடப்பட்டு அதற்கு கீழே உட்கார்ந்து மௌலூது ஓதக்கூடியவர்களாக பெரும்பான்மையான முஸ்லீம்களை பார்க்கலாம். குறிப்பாக மக்களுக்கு எவர்கள் மார்க்கத்தை எடுத்துச் சொல்கின்றார்களோ அவர்களே ஓதிக்கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் சஹாபாக்கள் புகழ் பாடவில்லையா, சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்து கவி பாடவில்லையா என்றெல்லாம் காரண காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் யார், அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலே தகர்த்தெறியக்கூடிய விஷயங்களாகத்தான் இந்த மீலாதுகளும் மௌலூதுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. முழுக்க முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை எதிர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்துல் லில் ஆலமீன் அப்படிங்கிறதுல யாரும் எந்த மாற்று கருத்தும் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன். 21வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். இதை யாராவது மறுக்கிறோமா? யாரும் மறுக்கல. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்னமா அன ரஹ்மத்தும் முஹ்தா, நான் யார் தெரியுமா, நேர்வழி காட்டியாகவும் அருளாகவும் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அதை யாரும் மறுக்கல. இன்னமா பஅதனி ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நான் அகிலத்தினுடைய அருட்படையாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அதையும் மார்க்கல. ஆனால் இவைகள் எல்லாம் ஏன் சொல்லப்பட்டது? அல்லாஹுடைய தூதர் அகிலத்தின் அருட்படை என்று சொன்னால் அந்த அகிலத்தின் அருட்படை என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வந்தார்கள், என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார்கள், ஆனால் அவர்கள் என்ன ஒரு கொள்கையை இந்த மக்களுக்கு கொண்டு வந்தார்களோ அதே கொள்கையை மீண்டும் அவர்களுடைய பெயராலே செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு மோசடியாக இருக்கின்றது. எந்த கொள்கையை எதிர்த்து அல்லாஹுடைய தூதர் பிரச்சாரம் செய்தார்களோ அதே கொள்கையை அல்லாஹுடைய தூதர் பெயரால் திணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஏன் அல்லாஹுடைய தூதரை அனுப்பினார்? அல்லாஹுடைய தூதர் அனுப்பப்பட்டதற்கான காரணம், மக்களை மனிதனை வணங்கக்கூடிய நிலையில் இருந்து அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய கொள்கையின் பக்கம் மக்களை வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அதனாலதான் அல்லாஹு தஆலா அகிலத்தின் அருட்கொடைன்னு சொன்னான். ஏன்? மக்களை இணை வைப்பில் இருந்தும் குஃப்ரில் இருந்தும் பாதுகாத்து மீட்டெடுத்து வரக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அதை சொல்லும் விதமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ரஹ்மத்தும் முஹ்தா அப்படின்னாங்க. நேர்வழி காட்டக்கூடிய அல்லாஹ் எந்த நேர்வழியை கொடுத்தானோ அந்த நேர்வழியை காட்ட வந்தவன் என்று அல்லாஹுடைய தூதர் தன்னை சொன்னாங்க. ஆனா எந்த கொள்கையை போதிக்க வந்தாங்களோ அதே கொள்கையை அல்லாஹுடைய தூதர் மீது திணித்து அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு சத்தியத்தை சொன்னார்களோ அதற்கு மாற்றமான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் போதிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், قل يا اهل الكتاب تعالوا الى كلمه سواء بيننا وبينكم الا نعبد الا الله ولا نشرك به شيئا. இதற்கு முன்னர் வாழ்ந்த சமூகம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கடவுளாக எடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் எந்த இணையை தடுத்தானோ அந்த இணையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வேதக்காரர்களே, தாழ வாங்க, இலா கலிமத்தின் சவாயும் பைனனா வபைனக்கும், உங்களுக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்குவோம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அல்லா நஹ்புத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்தக்கூடாது. وَلَا يَتَّخِذَ بَعْضُنَا بَعْضًا أَرْبَابًا مِنْ دُونِ اللَّهِ. நம்மில் சிலர் சிலரை அல்லாஹ்வை விடுத்துவிட்டு கடவுளாக எடுத்துக்கொள்ள கூடாது என்ற ஒரு பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில கொண்டு வந்தாங்க. எதை ஒழிக்க வந்தாங்க? மனிதன் மனிதனை வணங்கக்கூடாது, மனிதன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மனிதனை இணையாக ஆக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் இந்த சத்தியத்தையே சொல்ல வந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த சத்தியத்திற்கு மாற்றமாக நடந்த வேதக்காரர்களை கூப்பிட்டாங்க. ஏன்னா அந்த வேதக்காரர்கள் என்ன பண்ணாங்க, உசேரையும் ஈசா அலை இஸ்லாம் அவர்களையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகாலத்தில் யஹூது உசேர் இப்னுல்லாஹ், வகாலத்தில் நசாரா மசீஹ் இப்னுல்லாஹ். உசேரை அல்லாஹுடைய மகனாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுக்கு இணை தெய்வமாக உசேரை வணங்கக்கூடியவர்களாக யஹூதிகள் இருந்தார்கள். நசாராக்களை பொறுத்தவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுக்கு இணையாக அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுடைய பிள்ளையாக எடுத்து வணங்க ஆரம்பித்தார். அப்ப இந்த ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் இருந்து தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அல்லாஹுடைய தூதர் அனுப்புறான். அப்ப அந்த அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க,
வந்த உடனே மனிதன் மனிதனை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை போதித்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், எந்த கொள்கையை போதித்தார்களோ அவர்களே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இது தவறான கொள்கைக்குள்ளாக புகுந்திட்டோம், அல்லாஹ்வுக்கு இணையானவர்களாக ஆக்கிட்டோம், அல்லாஹ்வுக்கு மேலாக ஆக்கிட்டோம், அல்லாஹ்வுக்குரிய எல்லா பண்புகளையும் அல்லாஹ்வுக்குரிய எல்லா சிபத்துகளையும் அல்லாஹ்வுடைய தூதருக்குரியதாக ஆக்கிவிட்டோம். அதை ஆக்கிட்டு இதெல்லாம் ஆக்கக்கூடாது ஏன் செய்யறீங்கன்னு கேட்டா உடனே அல்லாஹ்வுடைய தூதரை இவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் புகழவில்லையா, அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் மேன்மைப்படுத்தவில்லையா, அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவி பாடவில்லையா என்றெல்லாம் காரணம் சொல்கின்றார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவி பாடினார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கவி பாடினார், போர் களத்திலே கவி பாடினார் என்றாவது அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுக்கு நிகரானவராக எங்கேயாவது கவி பாடினாரா, அல்லது அந்த ஒரு வார்த்தையை அந்த கவி பாடுவதை குறிப்பிட்ட காலங்களிலும் குறிப்பிட்ட நேரங்களிலும் அமைத்துக் கொண்டு பாடினாரா? அப்படியெல்லாம் இல்ல, சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்பதை மக்களுக்கு சொல்லும் விதமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹுடைய கவிதை அமைந்தது. அவர்கள் பாடக்கூடிய அந்த வார்த்தைகளில் கூட இணை வைப்பு என்பது கலக்காமல் இருந்தது. இணை வைப்பு கடந்தால் அது கூடவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, எந்த அல்லாஹ்வுடைய தூதர் மனிதனை வணங்காதன்னு சொன்னாங்களோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கள் தான் அத்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர்கள். அல்லாஹ்விடத்தில் உள்ள ஒரு பண்பை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்துட்டாங்க. எதை பயந்தார்களோ, எது இருக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அதையே என்ன செஞ்சாங்க, இவர்கள் இன்றைக்கு பள்ளி வாயில்களில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருப்பதை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனா பாருங்க, ஒரு சின்ன விஷயங்களில் கூட அல்லாஹ்வுக்கு நிகராக தன்னை யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதரை போன்று கவனமாக இருந்தவங்க யாரும் கிடையாது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமண வீட்டிற்கு போறாங்க. திருமண வீட்டிற்கு போகக்கூடிய நேரத்தில் அங்கே சிறுமிகள் என்ன செய்யறாங்க, பத்ரு போரை பற்றி ஒரு கவி பாடி கொண்டிருக்கிறாங்க. பத்ருல என்ன நடந்துச்சு, பதிலில் நடந்தது என்ன அப்படிங்கறத அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சிறுமிகள் என்ன செஞ்சாங்க, ஒரு கவி நடையில் சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு வராங்க. அந்த சபைக்கு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்களே, அவர்களை புகழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த சிறுமிகள் உடனே சொன்னாங்க, எங்களிடையே ஒரு இறை தூதர் இருக்கின்றார், அவர் யார் தெரியுமா, யஅலமு மா ஃபீ கத், நாளை என்ன நடக்கும் என்பதை அறியக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதரை பற்றி அந்த சிறுமிகள் பாடினார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, இப்படி நீங்க பாடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. சிறுமிகள் தானே, தெரியாம பாடிட்டாங்கன்னு என்ன செய்யல, அல்லாஹுடைய தூதர் அங்க இருக்கல, மாறாக தடுத்து சொல்றாங்க, நாளை நடப்பதை அறிபவன் அல்லாஹ் மட்டும்தான், யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அதனால் நீங்கள் எதை முன்னே பாடிக்கொண்டிருந்தீர்களோ அதை நீங்க பாடுங்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளிடத்தில் சொல்லி சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே அந்த சிபத்து தனக்குரியதாக இருந்தால் அல்லது அல்லாஹ்வுக்கு நிகராக தன்னை சொல்வது சரி என்ற ஒரு நிலையை கண்டிருந்தார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் அதை சரி காட்டிருக்கிறோம். ஆனால் அது தவறு என்று சொன்னார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுக்குரிய சிபத்தை மனிதனுக்கு தரக்கூடாது, அப்படி தரும்போது அல்லாஹ்வுக்குரிய அந்த கடவுள் அந்தஸ்தை மனிதர்களுக்கு தந்து விடுகின்றார்கள். அந்த கொள்கையை, மனிதர்களுக்கு கடவுள் என்ற அந்தஸ்து தரக்கூடிய அந்த கொள்கையை வெறுப்பதற்காகத்தான், வேறறுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் விதமாக அங்கே சொல்லி காட்டினார்கள். அப்ப அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், அவங்க எதுக்கு வந்தாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் ஆக்கக்கூடாது, வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு யாரையும் ஆக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையாவது ஆக்க முடியுமா, அப்படி ஆக்கினால் என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை மேன்மைப்படுத்துவது தானே,
அவர்களுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகள் ஏன் இருக்க கூடாது என்றெல்லாம் கேட்டோம் அப்படின்னா, அப்படி இருந்தால் அவர்கள் அங்கீகரிச்சிருக்கிறோம். ஏன்னா என்னை அல்லாஹ்வுக்கு நிகராக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? ஒரு நபிச்சோழர் வரார், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வரார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, மாஷா அல்லாஹு வஸிஹத அப்படிங்கிறார். அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்துருச்சு அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது நடக்குது. அந்த விஷயத்தை என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்ல வரார். சொல்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை கண்டிக்கிறாங்க. அவர் வார்த்தை அளவில் அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிட்டார். உள்ளத்தில் அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய தூதரை வைக்க வேண்டும் என்ற எண்ணமோ சிந்தனையோ அவருக்கு கிடையாது. மாறாக அவருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தை சொன்னாங்களே, அது நடந்துருச்சு, அதை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக வராங்க. வந்து சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படியான்னு கேட்டாங்களா? உடனே வார்த்தையை சொன்னாங்க, அன் தஜஅலனி லில்லாஹி நித்தானாங்க, என்னை அல்லாஹ்வுக்கு நிகராக வைக்கிறாயா, என்னை அல்லாஹ்வுக்கு நிகராக நீ வைக்கிறாயா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அங்க பார்த்து கேட்கிறாங்க, கேட்டு நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? மாஷா அல்லாஹு சும்மா வாசித்தேன்னு சொல்லுங்க, அல்லாஹ் நாடியதும் பிறகு நீங்கள் நாடியதும் நடந்ததுன்னு சொல்லுங்க. வார்த்தை அளவில் கூட அல்லாஹ்வுக்கு இணையாக வைக்காதீங்க அப்படிங்கறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுகின்றோம் என்ற பெயரால் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த தவறான கொள்கை மக்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இறை தூதரை அனுப்புனேன் அல்லாஹ் சொல்றானோ, அந்த தவறான கொள்கையை அல்லாஹுடைய தூதரின் பெயரால என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், தொடர்ச்சியாக சொல்லும் போது சொல்றான், வலா யத்தஹித பஹதுனா பஹதன் அர்பாபம் மின்துனில்லா, நம்மில் யாரும் யாரையும் என்ன செய்யக்கூடாது, கடவுளாக எடுத்துக்கொள்ள கூடாது. நம்மில் யாரும் யாரையும் அல்லாஹ்வை விடுத்து கடவுளாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஒருவேளை இந்த உபதேசத்தை அவங்கள்ட்ட சொல்றீங்க, அந்த வேதக்காரர்கிட்ட நீங்க சொல்றீங்க, சொல்லி அவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா முஸ்லிமோன், நீங்க என்ன செய்யுங்க, நாங்கள் உண்மையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்கள் என்ற ஒரு சான்று மகரோடு நீங்கள் அவர்களிடத்திலிருந்து விலகி வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். இதான் நாமும் இன்னைக்கு செய்யணும். நாம் ஒரு விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா ஏன் சொல்றோம்? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வாடக் கூடாது என்பதற்காக சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வாடுதல் என்பது எப்படி புகழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டுமே தவிர அதை வரம்பு மீறி புகழுதல் என்பது கூடாத ஒன்று, அதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, லா தத்ருனி கமா உத்திரத்தின் நசாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி மக்கள் புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை புகழ்ந்துராதீங்க. நான் என்ன விரும்புறேன் தெரியுமா உங்களிடத்தில்? நான் விரும்புவது என்ன தெரியுமா? நான் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹுடைய அடியான், அல்லாஹுடைய தூதர். இப்படி நீங்கள் என்னை அழைப்பதைத்தான் நான் விரும்புறேங்கிறாங்க. என்னை புகழ்றதா இருந்தா நீங்கள் என்னை புகழ வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? அப்படி ஆசைப்பட்டா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? அப்துல்லான்னு சொல்லுங்கிறாங்க, அல்லாஹுடைய அடிமைன்னு சொல்லுங்க. இதுதான் நீங்கள் என்னை புகழ்வதற்கான அடையாளம். அல்லாஹுடைய தூதர்னு சொல்லுங்க. இதை தாண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாமை எப்படி புகழ்ந்தார்களோ அதே போன்று புகழ்ந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, கண்டித்தார்கள் என்பதையும் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அல்லாஹுடைய தூதர் என்ன போதனையை செஞ்சாங்க, மக்களுக்கு செஞ்ச போதனையை பாருங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சூரத் யூனுஸுடைய 106 பத்தாவது அத்தியாயத்தினுடைய 106 107 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தத்உ மின் துனில்லா மா லா யன்ஃபஉக வலா யதுர்ரு, வலா தத்உ மின் துனில்லா, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள்,
இது அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை. அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் போதனையா செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம், ஒவ்வொரு மக்களும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் அழைத்து பிரார்த்திக்கின்றோம் என்ற பெயரால் அன்றாடம் என்ன செய்யறாங்க, இந்த 12 நாட்களிலே மௌலூது ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்குமான உறவு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமான உறவு என்ன? நான் நல்ல பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீப் அழைத்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் செவியேற்பார்களா? செவியேற்று கொண்டு செல்லப்படுமா? சற்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி அழைக்க கூடாது? அல்லாஹுவை அழைப்பது போல அல்லாஹுடைய தூதரை அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹுவை அழைப்பது போல அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் யா ஹபீப் என்ற பெயரை கொண்டு அன்றாடம் தினமும் அழைத்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த 12 நாள்ல. அதுக்கு அடுத்து மூடி வச்சுட்டு போயிருவாங்க, அது வேற விஷயம். ஆனா பாருங்க, அல்லாஹுவை அழைப்பது போல நீங்க அழைக்காதீங்க. அதுவும் இல்லாம அல்லாஹுடைய தூதரை அழைப்பதற்கென்று ஒரு கண்ணியமான வார்த்தை இருக்கு. அல்லாஹ் கூட என்ன செய்யல, எந்த இடத்திலும் யா முஹம்மதுன்னு வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டதே கிடையாது. யா ரசூல்னு கூட அல்லாஹ் தஆலா கூப்பிட்டது கிடையாது. அல்லாஹ் கூப்பிடும் போது கூட எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறானா, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹர் நபி அப்படின்னு வார்த்தையை தான் பயன்படுத்துறான். ஒரு இடத்துல கண்டிக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதரை, யா ஐயுஹர் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் ஹலாலாக்கியதே நீங்க ஏன் ஹராமாக்குறீங்க, அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். கண்டிக்கிற இடத்திலேயாவது அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், நேரடியாக பெயரை சொல்லி கூப்பிட்டு கண்டிச்சானா? அங்கே கூட அல்லாஹு தஆலா பயன்படுத்திய வார்த்தை என்பது நபிக்குரிய அந்தஸ்துக்குரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். அல்லாஹ் இங்க யா ஐயுஹன் நபியு என்று அழைத்துதான் அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். அங்கு கூட அல்லாஹுடைய தூதரை அழைக்கும் போது கண்ணியமிக்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, யா முஹம்மத், யா ஹபீப், யா தயீப் அப்படின்னு செய்யறாங்கன்னா சாதாரண மனிதனை அழைப்பது போல அழைக்கிறாங்க. லா தஜ்அலு துஆ அர்ரசூலி கதுஆயி பஅதிக்கும் பஅதாங்கற அல்லாஹ் தஆலா, நீங்கள் சாதாரண மனிதரை அழைப்பது போல அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்க கூடாது. சாதாரண மனிதரை அழைப்பது போல அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்காதீங்க. அல்லாஹ் தஆலா கட்டளையாகவே சொல்லி காட்டுகின்றார். ஆனால் ஒரு சாதாரண மனிதரை அழைப்பது போல அழைத்து பாட்டு பாடி நாங்கள் அல்லாஹுடைய தூதரை கண்ணியப்படுத்துகின்றோம் என்றாங்க. அதுல வந்து முழுக்க முழுக்க அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது போலவே அழைக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், வலா தது மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக, அல்லாஹுடைய தூதரால் ஏதாவது செய்ய முடியுமா? அல்லாஹுடைய தூதர் இருக்கும் போது 1000 நன்மைகளை செய்து தந்தார்கள், 1000 விஷயங்களை சமூகத்திற்காக செஞ்சாங்க, 1000 பாக்கியங்கள் பெறுவதற்கான வடிவங்களை ஏற்படுத்தினாங்க. நாளை மறுமை நாளின் 1000 பாக்கியங்கள் நமக்கு கிடைப்பதற்கான சூழல்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். அவர்கள் மரணிப்பார்கள், மரணித்தவர்கள் தான் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்றான். அவங்களுடைய விஷயத்தில் ஒரு அடியான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுடைய பெயரை கேட்டால் சலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஒரு முஸ்லீமாக செய்ய வேண்டியது என்ன, அவருடைய பெயரை கேட்கும் போதெல்லாம் சலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னா, நம்ம அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைதா அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் சொல்லணும். சுருக்கமா குறைஞ்சபட்சம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லணும். நாம் ஒருமுறை சலவாத்து சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 10 மடங்கு அருள் புரிகின்றார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அடிக்கடி நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன, அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்து தான், புகழ் பாடுதல் என்பது அதுதான். அதை தாண்டி வேறு எதையும் அல்லாஹும் கற்றுத்தரல, அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தரல. நீங்க அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்து சொல்லுகின்றீர்களா? அப்படி சலவாத்து சொன்னால் அந்த சலவாத் அல்லாஹுடைய தூதருக்கு எத்தி வைக்கப்படும். நீங்கள் எங்கிருந்து சொன்னாலும் எனக்கு அந்த சலவாத்து எத்தி வைக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமையை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் மீது நீங்கள் அதிகமாக சலவாத்து சொல்லுங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க எங்கிருந்து சொன்னாலும் அந்த சலவாத்து என்ன செய்யப்படும், எனக்கு எத்தி வைக்கப்படும். அதைத்தான் ஒரு முஸ்லீம் அன்றாடம் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லணும். அதை விட்டுட்டு
எதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்களோ அதை செய்ய கூடாது. அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ், மாலா யம்ஃபுக்க வலா யதுரு, அவங்களால எந்த விதமான நன்மையும் உங்களுக்கு செய்ய முடியாது, எந்த விதமான தீமையும் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொன்னாங்க, தன்னுடைய மாமி சஃபியாவை கூப்பிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, என்னுடைய மாமியே, என்னுடைய மகளே, இந்த உலகத்தில் ஏதேனும் ஒன்றுங்களுக்கு என் ரீதியாக உதவி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், மாறாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களுடைய அமலை தவிர என்னால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு உதவி செய்வார்கள், என்னுடைய பாவத்தை போக்குவார்கள், நான் செய்த தவறுகளை எல்லாம் அவர்கள் மன்னிப்பார்கள், மறப்பார்கள் என்றால் அந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லையே. அந்த அதிகாரம் இருந்திருந்தா, ஒருவேளை அந்த அதிகாரம் இருந்திருந்தா, தன்னுடைய தோழர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அல்லது தன்னுடைய பல் உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு எதிராக துவா செய்யும் பொழுது, அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்காதே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பற்கள் எல்லாம் உடைக்கப்படுது உஹது போர்க்களத்தில். உஹது போர்க்களத்தில் உடைக்கப்பட்டு மிகவும் காயப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு எதிராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், அவங்களை சபிச்சு அவங்களை நாசமாக்குன்னு பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, லைஸ லக மினல் அம்ரி ஷைன், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என் அதிகாரத்தில் தலையிடுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்டானே இல்லையா. அவ யதூப அலைஹிம் வ யுஅஸிபுஹும், நான் அவங்களை மன்னிக்கவும் செய்வேன், அவங்களை தண்டிக்கவும் செய்வேன், அது என்னிடத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்றான். ஆனா நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல இருந்துகிட்டு எனக்கு எல்லாமே அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் அது போன்ற ஒரு உபதேசங்களை மக்களுக்கு சொல்லி தவறான கொள்கை, எந்த ஒரு தவறான கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்களோ அப்படிப்பட்ட கொள்கையை போதிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்துட்டோம். அதற்காக தொடர்ந்து வக்காலத்து வாங்குவதும், அதற்காக தொடர்ந்து பேசுவதும், இதையெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இவ்வாறு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அநியாயக்காரர்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்து சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை நாடினால் ஃபலா காஷிபலஹு இல்லாஹு, அதை தடுப்பதற்கு யாருனாலையும் முடியாது, அவனை தவிர யாருனாலையும் முடியாது. உங்களுக்கு ஏதோ நன்மை செய்தால் ஃபலா ராத்தரி ஃபதலிஹி, அவனுடைய அருளை என்ன செய்ய முடியாது, உங்களை விட்டு யாரும் திருப்ப முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த கொள்கையை போதிக்க வந்த அல்லாஹுடைய தூதரையே இப்படி ஆக்கிட்டாங்க. அவர் எல்லாத்தையும் என்ன செய்வார், எல்லா தீங்குகளையும் போக்குவார், எல்லா நன்மைகளையும் செய்வாங்க, எப்ப உயிரோடு இல்லாத போது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொண்டு வந்ததை என்ன செய்யணும் இன்னைக்கு பாக்குறோம். அப்ப இதெல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சத்தியத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த சத்தியத்தை புறக்கணிக்கக்கூடிய செயலாகத்தான், புறக்கணிக்கக்கூடிய காரியமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும், இதை நாம் அணுக வேண்டும். இதன் மூலமாக யாரும் அல்லாஹுடைய திருப்தி என்பதை விட அல்லாஹினுடைய நஷ்டத்தை பெறக்கூடிய காரியங்களாகத்தான் இதை இன்றைக்கு மக்கள் செய்து வராங்க. இப்படிப்பட்ட தவறான ஒரு நம்பிக்கையிலிருந்து நாம் என்ன செய்யணும், வெளியே வரணும். தவறான நம்பிக்கையிலிருந்து வெளியே வரணும். இந்த தவறான நம்பிக்கையில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இது தவறு என்று புரிய வைக்க வேண்டும். அதை புரிய வைத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா, அப்ப அங்கிருந்து ஒதுங்கிடணும். புரிய வைக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால் கண்டிப்பாக புரிய வைக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் குற்றவாளியாகி விடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் எண்ணியமாக்கி அல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وآله وصحبه أجمعين أما بعد அன்பான அவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் இந்த உம்மத்தை பற்றியுமான ஏராளமான சிறப்புகளை அல்லாஹு தஆலா சொல்லி தருகின்றார். அந்த சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் தான் நாம் இருக்கின்றோம்.
நாம் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் யார், அவங்களை எப்படி நம்பணும், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதையெல்லாம் இந்த சமூகத்திற்கு போதிக்கக்கூடியதை விட்டுவிட்டு மாறாக தவறான விஷயங்களை போதிப்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் நடப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கென்று ஒரு மேலான ஒரு சிறப்பை தந்திருக்கின்றார். நாம் யார், எப்படிப்பட்ட உம்மத், மூட நம்பிக்கையும் விதாத்துகளையும் தங்களுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உம்மத் அல்ல, மாறாக எல்லோருக்கும் முன்மாதிரியாக ஒரு நடுநிலை சமூகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை வைத்திருக்கின்றார். நம்மை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 143வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், அவ்வாறே உங்களை நம்ம எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் தெரியுமா, நம்பிக்கையாளர்களே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாக இருப்ப வேண்டும் என்பதற்காக உங்களை ஆக்கி வச்சிருக்கோம். நீங்கள் தான் உம்மத்தம் வசத்தா, ஒரு நடுநிலையான ஒரு சமூகம். நீங்கள் யார், எல்லாருக்கும் முன்மாதிரியான நடுநிலையான ஒரு சமூகமாக நீங்க இருக்கிறீங்க. அது மட்டுமல்லாமல் லித்தகூனு சுஹதா அலன்னாஸ், மனிதர்களுக்கு சாட்சியாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, தூதர் இருக்கிறாரே அவர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார், தூதர் இருக்கிறாரே அவர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றார், நீங்கள் மனித சமூகத்திற்கு சாட்சியாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான சமூகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பற்றி பறைசாற்றுகின்றான். மற்ற சமூகங்களுக்கு நாளை மறுமை நாளை சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தரான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா மற்ற நபிமார்களும் அந்த நபிமார்கள் சொன்ன கொள்கைக்கும் சாட்சியாளர்களாக அல்லாஹு தஆலா நம்மை வைத்திருக்கின்றான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமூகமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த சமூகத்திற்கு போதிக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தவறான விஷயங்களையும் விதாச்சான காரியங்களையும் மார்க்கம் காட்டித்தராத செயல்களை எல்லாம் போதித்து இதுதான் மார்க்கம் என்று போதித்து அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர்கள் அதை பின்பற்றி நடந்தால் அதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். யார் ஒரு செயலை செய்கின்றாரோ, நாம் காட்டித்தராத செயலை யார் செய்கின்றாரோ, பொகுவரத்து அது மறுக்கப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுல ஒரு கைசேரத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது பிறந்தார்கள், ஏராளமான கருத்து வேறுபாடுகள் கொண்ட விஷயம். அல்லாஹுடைய தூதர் ரபீல் அவள் 8 பிறந்திருக்கலாம், 9 பிறந்திருக்கலாம், 10 பிறந்திருக்கலாம், 12 பிறந்திருக்கலாம் என்ற கருத்து வேறுபாடுகள் வரலாற்று ஆசிரியரிடம் இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு உண்மை தெரியுமா, அல்லாஹுடைய தூதர் 12 மரணித்தார்கள், ரபீல் அவர்களுடைய 12 மரணித்தார்கள் என்பது திட்டவட்டமான அறிவிப்பு. அவர்கள் பிறப்பு கூட 9, 10, 12 அப்படிங்கிற ஒரு சந்தேகமான அறிவிப்புகள் இருக்கு. ஆனால் அல்லாஹுடைய தூதர் மரணித்தது 12 ரபீல் அவள் 12 திங்கட்கிழமை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. அந்த 12வது நாளை சமூகம் கொண்டாடுகின்றது என்று சொன்னால் அதை விழாவாக மீலாது விழாக்களாக எடுக்கிறாங்க அப்படின்னா நாம் எந்த அளவிற்கு அறியாமையில் இருக்கின்றோம் என்பதற்கு இது ஒன்றே போதுமானது. அப்படிப்பட்ட அறியாமையிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை காப்பாற்றி இருக்கிறான் அப்படின்னா அதற்கு நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி இந்த நேர்வழியில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா.